நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் நாராயணியம் குறித்த பெரியவருடைய சில கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நாராயணியம் என்று சொன்ன மாத்திரத்திலே நமக்கு கேரளமும் குருவாயூரப்பனும் நம்முடைய நினைவுக்கு வருவார்கள். கேரளத்தில் இருக்கக்கூடிய குருவாயூரில் கோவில் கொண்டிருக்கிற அந்த குருவாயூர் கிருஷ்ணன், அந்த கிருஷ்ணனின் மேலே நாராயண பட்டத்ரி என்கின்ற ஒரு பெரும் பக்தர் பாடிய பாடல்கள் கொண்ட ஒன்றுக்கு பெயர்தான் நாராயணியம். இந்த நாராயணியம் அப்படிங்கிறது வந்து இங்கே முருகனுக்கு அருணகிரிநாதருடைய திருப்புகழ் மாதிரி, அபிராமி பட்டருடைய அபிராமி அந்தாதி மாதிரி, குருவாயூர் கிருஷ்ணன் மேலே நாராயணியம் பாடினார் நாராயண பட்டத்ரி. இந்த நாராயணியம் கேட்பதற்கு மிக மனதிற்கு மிக அமைதியை தரக்கூடியது. இது பிறந்த விதம், இந்த நாராயணியம் பிறந்த விதம் இருக்கிறதே, இது ரொம்ப அலாத்தியானது. இந்த நாராயண பட்டத்ரி 450 வருஷத்திற்கு முன்பு கேரளத்தில் மேப்பத்தூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர். பட்டத்ரி குடும்பம், அதாவது பிராமண குடும்பம், அச்சுத பிக்ஷாரடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரு, அவர்கிட்ட நாராயண பட்டத்ரி மீமாம்சை, தர்க்கம், வியாகரணம் இவைகளை எல்லாம் கற்றுக்கொள்கிறார். அந்த பிக்ஷாரடி தான் நாராயண பட்டத்ரிக்கு குரு. நாராயண பட்டத்ரிக்கு அவர் தான் எல்லாம் சொல்லிக் கொடுத்து அவரை கைதூக்கி விடுகிறார். ஒரு முறை பிக்ஷாரடிக்கு வந்து வாதம் வந்து விடுகிறது, வாத நோய் வந்து கை கால்லாம் இழுத்து கொண்டு விடுகிறது. பட்டத்ரி அதை பார்த்து பதறிப்போகிறார். தன்னுடைய குருநாதருக்கு இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த இடத்துல எந்த சீடனும் செய்யாத ஒரு காரியத்தை செய்வதற்கு அவர் தீர்மானிக்கிறார். குருவே, உங்களுடைய அந்த வாதம் இருக்கிறதே அதை நீங்கள் எனக்கு கொடுத்து விடுங்கள், நான் வந்து அதை ஏற்றுக்கொண்டு அனுபவிப்பதற்கு சித்தமாக இருக்கிறேன். நீங்கள் நல்ல உடல் நலத்தோடு இருந்து என்னை போல இன்னும் ஆயிரக்கணக்கான பேருக்கு பாடம் கற்பித்து எல்லாருடைய ஞான கண்களையும் நீங்கள் திறக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு குருதட்சிணையாக நான் வந்து இதை ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறார். இதை கேட்கும்பொழுது நமக்கெல்லாம் ஒரு வியப்பாக இருக்கும். அது என்ன, காசா பணமாக கொடுத்தா வாங்கிக்கிறதுக்கு வியாதி, இவரோட வியாதியை இவர் எப்படி வாங்கி கொள்ள முடியும்? வேணும்னா குரு மேலே இருக்கக்கூடிய அபிமானம் காரணமாக ஏதோ பேசுகிறார், கேட்கறதுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வேண்டுமானால் சொல்லலாம், எவ்வளோ பெரிய மனசு இவருக்கு அப்படின்னு வேண்டுமானால் பாராட்டலாம். ஆனால் இது வந்து நடக்கக்கூடியதா அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் நடந்திருக்கு. இப்பொழுதும் கூட நம்ம குடும்பத்தில் சிலர் ரொம்ப வியாதியால் கஷ்டப்படும் பொழுது அது ஒரு கர்மாவால் வந்தது அப்படின்னு சொன்னாக்கா, அந்த கர்மாவை வேறு யாராவது நாம் வாங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு மனதார உறுதியாக துளி கூட நெருடல் இல்லாமல் உளப்பூர்வமாக வாங்கிக் கொள்வதற்கு தயாராகும் பொழுது அந்த கர்மா அவர்கள் தரப்பில் குறைந்து அது அப்படியே நமக்கு வந்துடும். இதில் வந்து அடிப்படை வந்து நம்பிக்கை, பூரண நம்பிக்கை. மற்றபடி இதெல்லாம் எப்படி சாத்தியம், நோய்ங்கிறது கிருமியால் வர்றது, அதை எப்படி நான் வாங்கிக்க முடியும்? ஏன்னா ஒட்டுவார் ஒட்டி அவருக்கு வந்தது எனக்கும் வேண்டுமானால் வரலாம், எனக்கு வந்துட்டு அவருக்கு மட்டும் எப்படி குறைஞ்சிரும் அப்படிங்கிற இன்றைய விஞ்ஞான பார்வையோடு சிந்தித்தால் இது வேலைக்காகாது. ஆனால் இங்கே என்ன ரொம்ப முக்கியம்னு சொன்னால், நாராயண பட்டத்ரி எவ்வளோ பெரிய குருபக்தியோடு இருந்தார், குருவுக்காக அவருடைய வியாதியையே தான் வாங்கிக் கொள்வதற்கு தயாராக இருந்தார் அப்படிங்கிற அந்த கருத்து தான் நமக்கு இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். பட்டத்ரியினுடைய இந்த எண்ணம் இருக்க, இதை கண்டு துஞ்சழு தச்சன் அப்படிங்கிற ஒரு கவிஞர் இருக்கார், அவர் போய் என்ன பார்க்குறாருன்னா, இவரை பார்த்து, உன்னை போல ஒரு சிஷ்யனை நான் பார்த்ததில்லை, நீ இப்படி நினைத்ததே ரொம்ப பெரிய விஷயம், உன் குரு ரொம்ப கொடுத்து வைத்தவர், நீ இதுக்காக இவருடைய வியாதியை எல்லாம் வாங்கி கொண்டு கவலைப்பட வேண்டிய கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீ போய் குருவாயூர் சன்னதிக்கு போய் குருவாயூர் கிருஷ்ணன் முன்னால் நாவில் மச்சம் தொட்டு உண், மற்றதெல்லாம் உன் குருவுக்கெல்லாம் இங்கே என்ன நடக்கணுமோ தானாக எல்லாம் நடந்துடும் அப்படிங்கிறார். அதாவது மச்சம் அப்படின்னா மீன்,
மச்சம் தொட்டு உண்ணுன்னு சொன்னாங்க. குருவாயூரப்பன் சன்னதியில் போய் மீனை சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி மேம்போக்காக பார்த்தா ஒரு பொருள் வரும். ஆனால் அப்படி அல்ல. அவர் சொன்னது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, மச்சாவதாரத்தை தொட்டு நீ அங்கே போய் பாடு, அங்கிருந்து ஆரம்பி அப்படிங்கிறார். பட்டத்திரியும் நேராக குருவாயூருக்கு போனார், குளத்தில் குளித்தார், நேராக சன்னதிக்கு போனார். சன்னதிக்கு போய் குருவை மனசுக்குள்ளே நினைத்து கொண்டார். அவருக்கு பூரண குணமாக வேண்டும் அப்படின்னும் பிரார்த்தனை செய்து கொண்டார். பிரார்த்தனை செய்து கொண்டு துஞ்சத்தெழுத்தச்சன் சொன்னபடியே இந்த இடத்துல மச்சாவதாரத்தை தொட்டு அவர் வந்து பாடத் தொடங்கினார். அந்த அப்படி அவர் பாடின அந்த பாடல்களுடைய தொகுப்பு இருக்கிறதே, அதற்கு பெயர் தான் நாராயணியம். 1034 ஸ்லோகம் அதற்குள்ளே இருக்கிறது. 100 தசகங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு ஸ்லோகம் இருக்கிறதே, அதனுடைய முடிவிலேயும் அவர் நேராக இருக்கக்கூடிய குருவாயூரப்பனை பார்த்து, இவ்வாறு நடந்தது உண்மையாக குருவாயூரப்பா அப்படின்னு கேட்க, குருவாயூரப்பனும் ஆமாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டினான். அப்படி அவன் தலையாட்டின பிறகுதான் அவர் அடுத்த ஸ்லோகத்தையே எழுதுவாராம். அப்படின்னா அந்த இடத்தில் அவருக்கும் குருவாயூரப்பனுக்கும் ஏற்பட்ட அந்த நெருக்கம், அவன் அதை எவ்வளவு அனுபவித்தான், அப்படின்னா இவருக்கு எவ்வளவு பாக்கியதை இருந்தால் இவர் இவ்வளவு தூரத்திற்கு செய்திருப்பார் அப்படிங்கிறதெல்லாமும் இந்த இடத்துல நமக்கு வருகிறது. அதாவது கலியுகத்தில் கடை தேறுவதற்கு வந்து மிகப்பெரிய தேவையே பக்தி தான். பக்தி அப்படிங்கிறது வந்து பணிவனுடைய அகங்காரமற்ற ஒரு நிலைப்பாடு. இன்னும் சொல்லப்போனால் பக்தி அப்படிங்கிறது வந்து அதுதான் வந்து ஒரு மனிதனுக்கு உடம்பினுடைய உடம்பில் பலவிதமான சக்தி இருக்குது. ஆனால் எல்லா சக்தியும் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி பக்தி. அதில் கடை தேறுவதற்கு இல்லையா, அதற்கு வந்து இதை போல் ஒரு மன அமைப்பு, அதாவது நாராயணபட்டத்திரி போல் தியாக மனசு, குருபக்தி, ஆழ்ந்த நம்பிக்கை, இவைகளெல்லாம் இருக்கணும். அப்படி குருவுக்காக அவனுடைய சன்னதியில் அமர்ந்து கொண்டு நாராயண பட்டத்திரி பாடினது தான் அந்த நாராயணியம். அந்த நாராயணியத்தில் ஒரு குறிப்பிட்ட ஸ்லோகம், அஸ்மின் பராத்மன் அனுபாத கல்மே என்று இந்த ஸ்லோகத்தை பெரியவர் வந்து எல்லாருக்கும் சிபாரிசு பண்ணியிருக்கார். அதாவது சிலருக்கு தீராத நோய், மாத்திரை சாப்பிட்டா மட்டும்தான் உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை, அப்படிப்பட்டவர்கள் தினந்தோறும் பூஜை அறையில் பூஜை செய்யும் பொழுது ஒரு வெள்ளி பாத்திரத்தில் நீரை வைத்து கொண்டு அந்த நீருக்குள் தங்களுடைய 4 விரல்களை அந்த நீருக்குள்ளே படும்படி வைத்து கொண்டு இந்த அஸ்மின் பராத்மன் ஸ்லோகம் இருக்கிறத, இந்த ஸ்லோகத்தை 32 முறை பக்தியோடு குருவாயூரப்பனை நினைத்து சொல்லி அப்படியே அந்த ஜலத்தை எடுத்து குடிச்சிடணும். இந்த மந்திரத்தை இவர்கள் சொல்ல 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 இந்த மந்திரத்தினுடைய அதிர்வு கைகள் வழியாக அந்த நீருக்குள்ளே இறங்கி அந்த நீருக்கு மந்திர சக்தி, மருத்துவ சக்தி எல்லாம் வந்து விடுகிறது. அதற்கு பிறகு அதை நாம் அருந்தும் பொழுது அந்த நீரானது மருந்தாக மாறி உடம்புக்குள்ளே ஓடி ஒரு மிகச்சிறிய வேலையை செய்கிறது. வேலையை செய்து நமக்கு வந்து ஒரு பெரிய குணப்பாடு ஏற்படுகிறது. பெரிய மிகப்பெரிய நோயுற்றவர்களெல்லாம் இந்த இப்படி நான் சொன்னது போல் பக்தியோடு செய்து அதிலிருந்து மீண்டு வெளியே வந்திருக்கிறார்கள். நாராயணியத்திற்கு வந்து அப்படி ஒரு சக்தி. இது வந்து அந்த குருவினுடைய வாத நோயையும் நீக்கி அவரையும் நிமிர்ந்து எழுந்து அமர வைத்தது. பெரியவருக்கு வந்து நாராயணியம் வந்து எழுதின அந்த நாராயண பட்டத்திரி ரொம்ப, அவரை பற்றின வரலாறு அவர் சொல்லியிருக்கார். இந்த ஸ்லோகத்தை யாராவது உடம்பு சௌரியம் இல்லை என்ன செய்யலாம் அப்படின்னு வரும்பொழுது இந்த ஸ்லோகத்தை சொல்லி இதை செய்யுங்கள், உங்களுடைய வியாதி நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணியிருக்கிறார். இந்த இடத்துல இன்றைக்கு நானும் வந்து பெரியவர் சொன்னது அப்படியே இந்த இடத்துல நான் வழிமொழிகிறேன். நாராயணியம் உங்களுக்கு கிடைக்கும், அந்த ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரிந்தது தான். அப்படி எங்களுக்கு அந்த ஸ்லோகம் தெரியல என்று நினைக்கின்றவர்கள், தினமலர் ஆன்மீக மலர் வெள்ளிக்கிழமை தோறும் அது வெளிப்படும். அந்த ஆன்மீக மலரில் 2வது பக்கத்திலேயே ஒவ்வொரு வாரமும் அந்த ஸ்லோகத்தை பெரியோருடைய பக்கத்துக்கு கீழே வெளியிடுகிறார்கள். அதை எழுதி வைத்து கொண்டு நான் சொன்னது போல் வெள்ளி டம்ளரில் ஜலம் விட்டு அந்த ஜலத்துக்குள்ளே கையை வைத்து கொண்டு மனசுக்குள்ளே அந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணிவிட்டு பிறகு அந்த தண்ணீரை குடித்து அதன் மூலமாக தங்களுக்குள் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய ரோகங்களிலே இருந்தெல்லாம் அவர்கள் விடைபெறலாம். நல்லது தான் நடக்கும். நம்பிக்கை தான் இந்த விஷயத்தில் ரொம்ப முக்கியம். அந்த மந்திர ஒலிக்கு அப்படி ஒரு அதிர்வு உண்டு. மந்திரத்தை ஸ்பஷ்டமாக சரியாக சொல்லணும், அது ரொம்ப முக்கியம். அது வந்து கரெக்டாக சொல்லி கேட்டு அதற்கு பிறகு செய்யணும். இதுதான் ரொம்ப அந்த இடத்துல ரொம்ப முக்கியம். நம்பிக்கை ரொம்ப முக்கியம். அந்த வகையில் ஒரு நல்ல தகவலை இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே உங்களுக்கு பெரியவர் மூலமாக சொல்ல கிடைத்தது.
என்னுடைய பாக்கியம். தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.